ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, நவம்பர் 11, 2022. நாம் அனைவரும் பரமாத்ம சந்திப்பின் மூலமாக அபாரமான சுகத்தினை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஆத்மாக்கள் சுகங்களின் பொக்கிஷத்தினால் நிறைந்து விடுகிறார்களோ அவர்கள்தான் உலகின் துக்கங்களை நீக்க முடியும். மேலும் அதுதான் நாம் தந்தையிடம் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கும் தந்தை நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிற்குமான நிரூபணமாகும். பாபா கூறியிருக்கின்றார், எந்த குழந்தைகள் முழு நாளும் என்னை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் என்னுடைய முன்னிலையிலேயே இருக்கிறார்கள். பாருங்கள், இது எத்தனை அழகான விஷயம். யோக நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தந்தையின் அதிர்வலைகள் முன்னால் இருந்து கிடைத்து கொண்டே இருக்கின்றன. நாம் யோகத்தில் எப்போதும் நிலைத்திருப்பதற்கான திடமான எண்ணம் வைப்போம். எப்போதும் யோக நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நடந்து திரியக்கூடிய கலங்கரை விளக்கமாவார்கள். அவர்கள் அமர்ந்திருந்தாலும் கூட அவர்கள் மூலமாக முழு உலகிற்கும் நன்மை நடந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள்தான் உண்மையான அர்த்தத்தில் தந்தையின் உதவியாளர்கள் ஆவார்கள். எனவே நாம் அநேக முறைகள் நமது ஆடையினை மாற்றிக்கொள்வோம். அனைவருக்கும் நினைவிருக்கும், பாபா நமக்கு ஜொலிக்கக்கூடிய ஆடையை வழங்கியிருக்கின்றார். இது ஃபரிஷ்தாவின் உடையாகும். உறங்கச் சென்றாலும் இதனை அணிந்து கொள்ளுங்கள். முரளி கேட்க சென்றாலும் இந்த உடையினை அணிந்து கொள்ளுங்கள். யோகத்தில் அமர்ந்தாலும் இந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு பலவிதமான காரியங்கள் செய்யும் போதும் இந்த உடையை அணிந்து கொள்ளுங்கள். உணவு அருந்தும் போதும், இன்ன பிற காரியங்கள் செய்யும் போதும் இதனை அணிந்து கொள்ளுங்கள். ஒரு நியமத்தினை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த காரியங்களை செய்யும் போது நான் எனது ஜொலிக்கக்கூடிய உடையை அணிந்து கொள்வேன். அதன் மூலம் பாபாவுடன் நமக்கு சந்திப்பும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவருடைய அன்பையும் நாம் அனுபவம் செய்து கொண்டே இருப்போம். அவருடன் நமது நேரடி தொடர்பு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும். மேலும் அவருடைய தூண்டுதல்களை நிரந்தரமாக நாம் கேட்ச் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே நாம் அனைவரும் யோகத்தில் நிலைத்திருப்பதற்கான பலவிதமான விதிமுறைகளை கையாள வேண்டும். பகலில் கூட பல முறைகள் அசரீரியாக ஆவதற்கான பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும். தனக்குத்தான் அழகாக பேசிக்கொள்ள வேண்டும். அதற்கான சகஜமான விதிமுறை நினைவு சொரூபமாக இருப்பது. நீ யார்? நீ யாருடையவன்? எந்த உயர்ந்த கடமை உனக்கு இருக்கின்றது? எவ்வாறு பாபா நிரந்தரமாக உனக்கு உறுதுணை புரிகிறார்? அதிர்ஷ்டசாலி ஆத்மாவாகிய உனக்கு எப்படிப்பட்ட சங்கமயுகம் கிடைத்திருக்கிறது? இப்படிப்பட்ட நினைவுகளை தனக்குத்தான் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வதனால் சகஜமாகவே யோக நிலை உருவாகிவிடும். இன்று முழு நாளும் நாம் சுயத்திற்குள் ஈஸ்வரிய களஞ்சியத்தினை நிறைத்து கொண்டே செல்வோம். நமக்கு மிகுந்த சுகம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதிகாலை எழுந்தவுடன் மிகுந்த சுகம் கிடைக்கின்றது. நம் மீது சுகங்களின் மழை பொழிகின்றது. முரளியினால் நமக்கு மிகுந்த சுகம் அனுபவமாகிறது. ஏனென்றால் சுயம் பகவான் நம்மோடு பேசக்கூடிய உணர்வு ஏற்படுகிறது. நாம் அசரீரியாக ஆகும்போதும் சுகத்தினுடைய ஆழமான உணர்வை உணர்கிறோம். இந்த சுகத்தின் அனுபவத்தினை அதிகரித்து கொண்டே செல்வோம். கூடவே அனைவருக்கும் ஆசிகளை வழங்கி கொண்டே செல்வோம். என் முன்னால் வரக்கூடிய அனைவரும் சுகமடையட்டும் என்று இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். கர்மத்தின் சித்தாந்தம் என்ன கூறுகிறது என்றால், நாம் என்ன பிறருக்கு கொடுக்கிறோமோ, அது பாவனைகளின் மூலமாக கூட என்ன கொடுக்கிறோமோ, அது இரட்டிப்பாகி நம்மிடமே வந்து விடுகிறது. நல்ல எண்ணத்தினை உருவாக்குவோம். அனைவரும் ஆரோக்கியமடையட்டும். நம் முன்னால் வரக்கூடியவர்களை பார்த்து இவர்கள் சுகமடையட்டும், இவர்கள் ஆரோக்கியமடையட்டும், இவர்கள் தடைகளற்றவராக ஆகட்டும் என்று ஆசிகளை வழங்கி கொண்டே இருப்போமானால் இவை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.
இவை மிகுந்த சூட்சுமமான இரகசியங்களாகும். எனவே நாம் சுகங்களின் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறேன் என்று ஒருபோதும் நாம் சிந்திக்க கூட கூடாது. எப்போதும் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் நான் மிகுந்த சுகம் நிறைந்தவனாக இருக்கிறேன் என்பதே வெளிப்பட வேண்டும். எழுந்த உடனேயே எண்ணத்தினை உருவாக்குவோம், என்னை போன்ற சுகம் நிறைந்தவர் வேறு யாரும் இல்லை. அப்போது நமது சுகங்களில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் ஏற்படும். இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இரண்டு முறைகள் அசரீரியாவதற்கான பயிற்சியினை செய்து கொண்டே இருப்போம். மேலும் பாபாவின் வரமளிக்கும் கரம் என் தலைமீது இருக்கின்றது என்று அனுபவம் செய்வோம். அதன் மூலம் உண்மையான ஈஸ்வரிய சுகத்தின் ஆழமான அனுபவத்தை அடைவோம். ஓம் சாந்தி.